கொரோனா தடுப்பு மருந்தை அறிமுகம் செய்வது தொடர்பாக மாநிலம் மற்றும் மாவட்டங்கள் அளவிலான குழுக்களை தமிழக அரசு அமைத்துள்ளது. இதற்கான அரசாணையை சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை முதன்மைச் செயலாளர் ஜே ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ளார். இதன்படி கொரோனா தடுப்பு மருந்து அனைவருக்கும் விநியோகிக்கும் பணிகளை மேற்கொள்ள மாநில வழிகாட்டுதல் குழு, மாநில பணிக்குழு, மாவட்ட அளவிலான பணிக்குழுக்கள் ஆகியவை அமைக்கப்பட உள்ளன. தலைமைச் செயலாளர் தலைமையில் மாநில வழிகாட்டுதல் குழு செயல்படும். இதன் ஒருங்கிணைப்பாளராக சுகாதாரத்துறை முதன்மைச் செயலாளர் செயல்படுவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் பல்வேறு துறைகளையும் சேர்ந்த 15 அரசுத்துறை செயலாளர்கள் உள்ளிட்டோர் இடம்பெறுவார்கள். மாநில அளவில் சுகாதாரத்துறை முதன்மைச் செயலாளர் தலைமையில் பணிக்குழு செயல்படும். மாவட்ட அளவில் ஆட்சியர்கள் தலைமையில் பணிக்குழு அமைக்கப்படுகிறது. இந்த குழு கொரோனா தடுப்பூசி மேலாண்மை தொடர்பாக வாரந்தோறும் ஆலோசனை நடத்த உள்ளது.